அந்த முருகன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? அவன் வருவான். ம், எங்க வருவான்? நான் தான் சொல்றேன்ல, சிகரெட் மட்டும் அடிச்சுக்கலான்னு. நீங்க எங்க கேக்குறீங்க? அவங்கிட்ட மொபைல் இருந்தா கூட போன் பண்ணி கேட்டுக்கலாம். இருந்துட்டாலும் மொபைல்ல கால் பண்ணா ஒரு ரூபா செலவாயிரம்னு நினைக்கிறவன் அவனா சரக்கு வாங்கிட்டு வரான்னு நினைக்கிறீங்க? டே, அவன் நிச்சயம் வருவான், சரக்கோட வருவான். நம்ம எல்லாம் கண்டிப்பா சரக்கு அடிக்க தான் போறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சிகரெட்டாவது இப்ப கிடைக்குமா எனக்கு? நீ கொஞ்சம் பேசாம இருடா. நீ எப்பவுமே இப்படிதான், அவனை பத்தி குறை சொல்லனா உனக்கு தூக்கமே வராத. ஆனா நீங்க அவனை தலையில தூக்கி வச்சலடா ஆடுறீங்க. ஆமாண்டா, அப்படிதான்டா ஆடுவோம். நம்ம எல்லாம் கரையிலேயே விளையாடிட்டு இருந்தப்போ அவன் கடல்ல இறங்கி வேலை செஞ்சவன்டா. உன்னாலதான் செய்ய முடியாது. செய்யறனையாவது குறை சொல்லாம இருண்டா. இப்ப நான் தான் குற்றவாளியா? பின்ன அவன் குற்றவாளியா? சரி, அதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் போட்டுடலாமா? அடையோ வேற. இதோ சாக்கோச்சன் வரான். என்னடா இன்னுமா நீங்க ஆரம்பிக்கல? அது அந்த பூ பைய வர வேண்டாமா? நான் அதை கேட்கல. அவனுக்கு இந்த கோவா போகணுங்கிற ஐடியா எப்ப வந்துச்சு? அவனுக்கு இப்ப இல்ல, அது ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்துருச்சு. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஜோசி இருக்கான்ல, அவன் கோவால போய் நிறைய சம்பாதிச்சிட்டானா, அதை பார்த்துட்டு இவன ஆசைப்பட்டா நடக்கிற காரியமா? எது எப்படியோ நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். டிக்கெட் எடுத்துட்டியா? அப்போ அந்த காசு வீணா போய். அவன் தானே எனக்கு காலையில காசு கொடுத்தான். காசு விஷயத்தை பத்தி முருகன் கிட்ட தான் கத்துக்கணும். முருகன் கிட்ட கத்துக்கணும். எல்லாருமே அவனை தலையில தூக்கி வச்சாடுங்க. என் கஷ்ட காலம் அந்த கருவா பையன் என் வீட்டு பக்கத்துல வந்து பிறந்துட்டான். 25 வருஷமா இதே தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுறது எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. மத்தபடி அவனை பத்தி பேசுறது எனக்கு ஒன்னும் கோவம் இல்லை. ஆமாமா. அதோ வரான் பாத்தியா, அவன் கையில சரக்கு இருக்கு. இப்ப என்ன சொல்ற? பாத்துட்டே இருக்கான், போய் பாலடுறா. அவன் மொக்க சரக்கு தான் வாங்கிட்டு வருவான். அவன் நடந்து வர்றத பாரு, எற துள்ளி துள்ளி வர்ற மாதிரி. ஏன்டா இவ்வளவு லேட்டு? மணி என்னாச்சு? 6:30 இருக்கும். நானும் 6:30 தானே வரேன்னு சொன்னேன். அப்ப நீங்க தான் சீக்கிரமா வந்திருக்கீங்க. முருகன் படிக்கலைனாலும் பஞ்சுவாலிட்டியில சரியா இருப்பான். இந்தா உன்னோட டிக்கெட்டு. நீ இங்கிருந்து கோவா வரைக்கும் போறதுக்கான டிக்கெட்டு. இந்தா ஜாக்கிரதையா விடா. ஐயோ சந்தோஷத்தை பாரு. இங்க பாருங்க, அப்புறம் நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிடக்கூடாது. ராயலா இருக்க, அதை பாரு. நீ தானே லோக்கல் பிராண்டா இருக்குன்னு சொன்ன. லோக்கல் பிராண்டுன்னு சொல்லும் போது நிறைய லோக்கல் பிராண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு லோக்கல் பிராண்டு. இந்தா இந்தாடா புடிங்க. ஏண்டா உன்னோட கிளாஸ் இருக்குமே, அதையும் எடு. இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஸ்டீல் கிளாஸ். குடிக்கிறது ஓசி சரக்கு, இதுல குறை வேற சொல்ற. நீய கிளாஸ் கொண்டு வந்து சரக்கு அடிக்க ஒரே ஆள் நீ தான்டா. நீ ஓபன் பண்ண. என்னடா இது, கொஞ்சம் நல்ல சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் என்ன வீட்டுல காய்ச்சி எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் ஆடி முருகா, ரொம்ப வேண்டாம். சரியா? ஏன் அதையே நீயே சேர்த்து அடிக்கலான்னு பாக்குறியா? பாரு முருகா, கோவல இருந்து வரும்போது இன்னும் நிறைய சரக்கு வாங்கிட்டு வரணும். சரியா? காத்துக்கிட்டே இருங்க, திறந்து வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும். டேய் முருகா, உனக்கு அந்த கோவா எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த கடலை பாத்தியா? இந்த கடல்ல இருந்து வடக்கு நோக்கி போனேன்னா கோவா இருக்கு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு. சரக்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மொத்த பாட்டிலே நீயே காலி பண்ணிட்டியாடா. யாரு? நானா? ஆமா, அடுத்த பாட்டல் நான் தான் வாங்கி தருவேன். யாரு? நீயே நல்லா வாங்கி கொடுப்பட. ஆமா, நான் எதுக்கு வாங்கி தரணும்? அவன் ட்ரீட்டர் தானே. என்ன முருகா, என்னொரு புல் வாங்க முருகா. நீ இப்படிதான் பண்ணு எனக்கு தெரியும். அது சரி முருகா, கோவா லாங்குவேஜ் தெரியாத, அங்க போய் நீ என்ன பண்ண போற முருகா? அங்க போய் என்ன பண்ண போற? ஆமாமா, வாஸ்கோட காமா மட்டும் நம்ம பாஷையை கத்துக்கிட்டு தான் இங்க வந்தாரா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இவனை நாய் கவிட்டு போயிருக்கோம். ஏய் முருகா, இவன் ஏற்கனவே உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். எனக்கு குடிக்க கத்து கொடுத்தாரு. ஜோஷி அண்ணன் கோவால இருந்து கொண்டு வந்த சாராயம். சாராயம்லடா, அது பேரு ஃபெனி. அது ஏதோ ஒண்ணு. அன்னைக்கு அந்த சாராயம் குடிக்கும் போதுதான் ஜோசி அண்ணன் இந்த கிளாஸ் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு சாராயம் தான். ஒவ்வொரு பெக் அடிக்கும் போதும் ரொம்ப பெருமையா பேசுவார் கோவாவை பத்தி. அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இந்த ஆசை, கோவாவுக்கு போகணும், கோவாவை சுத்தி பார்க்கணும்னு. இந்த ஆள் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்க போறேன், என்ன பெரிய காசு. சரி, கோவா போறேன்னு நீ அம்மா கிட்ட சொன்னியாடா? இன்னும் சொல்லலை.
அம்மாவுக்கு தெரிஞ்சா வேணான்னு சொல்லும். வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிடுவேன். நீங்களும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க. முருகா, அப்ப நீ கோவக்கு போறத யாருக்கிட்ட சொல்லல அப்படித்தானே? இனிமே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஊர்ல போய் எல்லாத்துட்டையும் சொல்ல போறேன். எல்லாத்துட்டையும் சொல்லிடுவேன். உங்க அம்மாட்டையும் சொல்லிடுவேன். சொல்லாம இருக்க மாட்டேன். சொல்ல போறேன். முருகே கோவக்கு போறான். முருகா, நீ எதுக்கும் பயப்படாத. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் நீ யாரையும் பார்க்காத. நேரா வெளியே வந்து நில்லு. அங்க பைக் டாக்ஸி இருக்கும். நீ ஒன்னும் செய்ய வேணாம். அவங்களே உன்னை பார்த்து வருவாங்க. நீ பனாஜிங்கிற இடத்துக்கு தான் போகணும். ஆனா நீ அவங்க கிட்ட பாஞ்சிமும் தான் சொல்லணும். அங்க இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பதான் உள்ளூர்காரன் நினைப்பாங்க. அவங்க 400-500 ஏகப்பட்டது கேட்பாங்க. நீ 250-250 மட்டும் சொன்னா போதும். 250 நைச்சலையா 400? ஓஹோ, 250 விட்டுடாத. நான் சொன்னதுதான் 250. அதையே நீ விடாம சொல்லு. சலையா 250. அஜா அஜா அரையா, இப்ப புரிஞ்சுதா? இதுதான் சூப்பர் ஸ்டார் முன்னாடியே சொன்ன டெக்னிக். 250 ரூபா எடுத்து ரெடியா கையில வச்சுக்க. வேண்டியது தங்கறதுக்கு ஒரு ஹோட்டல் தான். டேய், எல்லா பாஷையிலும் ஹோட்டலை ஹோட்டல்னு தான் சொல்லுவாங்க. காஞ்சனா ஹோட்டல் ஹோட்டலான்னு கேட்டா நீ சொல்ல வேண்டியது சீப் ஹோட்டல். ஹோட்டல் சீப் ஹோட்டல். சீப் ஹோட்டல். மலு மலு. நீ மாலை வாங்க போனியா இல்ல பூ பறிச்சு மாலை கட்டுறதுக்காக போனியா? ஏன்டா இந்த சொட்டை மண்டி காட்டி திரும்ப வேண்டாம்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அதோ அந்த டிரைவர் பாத்தியா, தொப்பி போட்டு கரெக்டா இருக்காங்க பாரு. அவங்க பைலட் ஆச்சே. ஏன்டா பைலட்டா இருந்தா என்ன? இப்போ அவங்க பிளைட் ஓட்டுற டிரைவரு, நீ கார் ஓட்டுற டிரைவரு. டிரைவர் டிரைவர் தான்டா. அது கூட அந்த மாலை கூட அதுக்குறா. தொப்பி போடுற, போடு போடு, நேரம் வை, நல்லா மாட்றா. பட்டன் போடு, பட்டன் போடு, போடுறா பட்டன் போடு. நம்ம கிட்ட சீன் போடணும்னு பண்ணா அப்படிதான்டா, அவ்வளவுதான். சரி சரி, இதை புடி புடி. போட்டோ அழகா எடுத்துருப்பாரா? வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லங்க. போட்டோ நல்லா வந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா எடுத்திருக்கீங்களா தம்பி? அதெல்லாம் இது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கொடுத்தா போதுமா? 8 வருஷமா தமிழ் சங்கத்தோட தலைவரா இருந்தது என் வீட்டுக்காரர் தானே. அவளுக்கு ரொம்ப தலக்கணம். அவளுக்கு நான் வச்சிருக்கேன் பாரு. இவர் போட்டா மாலை விழாதா என்ன? உன்னை கையெடுத்து கும்புற நிலாமரி கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். ஓ, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எதை பத்தி கேக்குறீங்க? கேக்குறதுக்கு எங்களுக்கு கேள்விகள் இருக்கு. 8 வருஷமா சங்கத்துல உங்களுக்கு மாலை மரியாதை செய்யும் போது எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு செய்யுங்க நாங்கனா கேட்டுக்கிட்டா இருந்தோம். என்னங்க கசகசப்பு? வேண்டாம், முதல்ல நிப்பாட்டு நிப்பாட்டு. இதா இதான் உனக்கு வேணும், வெச்சுக்க. இதான் கோபாலனோட பெருந்தன்மை.
இனி பேசக்கூடாது. என் புருஷன் போட்டாலும் மாலை விழுந்தன தலைவரே. முதல்ல இவருக்கு மீசை வளரட்டும், அதுக்கப்புறமா வந்து மாலையை கேளு. மீசைக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? மீசை இல்லாதவங்க தானே உங்க வீட்டுல ஆட்சி பண்றாங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க சார். சார் 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 இதுல இதுல சார், அதான் நம்ம வண்டி. அங்க வாங்க அங்க வாங்க. இதுல ஏசி ஒழுங்கா ஒர்க் பண்ணாது, நம்மளதுல சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க, நானும் பின்னாடியே உட்கார்ந்துக்கறேன். உட்காரு சார், உள்ள போய் உட்காருங்க. அப்ப மந்திரசிங்க பெங்களூர் பெரிய பாரையோ சார்? சாக்கோன இதுக்கு ஒன்றும் சொல்லித்தரலையே, இவ வேற பேசுறத நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஐயே சார், ஐயே. ஏ ஆப்கா சாபி சாப் பார் சே குச் மாங்கனா கே சாப், ஆப்கோ சாய் சாஹியே? ஒரு டீ. 10 ரூபாயா? 10 ரூபாயா? 10 ரூபாயா? கே கே ஐ சாப் ஏ சாய் வாக்கிலே குச் கர்ச்சா பண்ணி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏ கா காசு லோகாச்சா தயார். இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறனோ தெரியலையே. கொஞ்சம் நெருங்கி உட்காரு. இவ இருக்காளே சரியான படிப்பாளி, உங்க எல்லா புக்கையும் படிச்சு போட்டா. எனக்கு பிசினஸ் பிஸியில இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. ஆனா உங்களோட கதையை படமா எடுத்தாங்கல்ல, அதை நான் பார்த்துருக்கேனுங்க. பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க, ஷூட்டிங் கூட இங்கதான் எடுத்தாங்க. இதுல என்ற ஒப்பீனியன் என்னன்னா, உங்க புக்கோட கருத்தை அவங்க படத்துல வெளியில் கொண்டு வர முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. ஆனா இவருக்கால உங்க வில்லேஜ் வாய்ஸ் புக்கை நிறைய தடவை வாசிச்சிருக்காளுங்க. அப்புறம் இன்னொரு புக்கு வேற த ரைனிஸ் கான், அதோட மொழிபெயர்ப்பு கூட தமிழ்ல வந்துச்சுல, மலை எங்கேயே சென்றதுன்னு, அதெல்லாம் இவ படிச்சிருக்கா. ஒரு புக் விட மாட்டா. என்ன தெரியும், வாயில வராத பேரெல்லாம் என் தலையில கட்டி விடுறீங்க. அவர் ஏதாவது ஒண்ணு கேட்டிருந்தா நான் மாட்டிருப்பேன். இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? அவரோட சம்சாரம் எடுங்க. ஹலோ, Who the hell are you to discuss literature with him? I warned you earlier that he is a very sensitive person. Actually madam, no. Keep your mouth shut and listen to me first. I have told you 2 வருஷமா ஜான் எந்த ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கலன்னு. ஜான் கோவால தங்கறதுக்கும் மத்த வசதிகளை செஞ்சு கொடுக்கவும் தான் நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன். உனக்கு தெரியும்ல, நான் வாசு கூடவும் முகுந்தம் கூடவும் பப்பு கூடவும் இலக்கியத்தை பத்தி பேசுவேன்னு. எங்கிருந்தோ எவ்வளவு ஒரு பொண்ணு இந்த திருத்திட்டா, இவளெல்லாம் ஒரு பொண்ணா? சார்,
சாரிங்க சார், இனிமேல் நான் இந்த மாதிரி எதுவும் உளர மாட்டேன். உங்கள் புக்கை பற்றியெல்லாம் வாயை திறக்க மாட்டேனுங்க. வந்து வண்டியில் இருங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா என் மானம் போயிடும். உங்கள் காலில் வேணாலும் உழுகுறேங்க. நான் எத்தனை புக்கு எழுதுனதான் நீங்கள் சொன்னீங்க? ரெண்டு தானுங்க. இல்லை இல்லை இல்லை, மூணு மூணு. ரெண்டு புக்குங்க, ஒன்று சினிமா ஆயிடுச்சு, மொத்தம் மூணுங்க. ஆமாங்க, இப்போ வந்து வண்டியில் ஏறலாம் இல்லைங்க. ஏறுங்க சார், பின்னாடி போங்க.